பாதுகாப்பு படைகளிலிருந்து ஒலிம்பிக் போட்டியில் பங்கேற்ற வீரர்களை பாதுகாப்புத்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங் என்று கவுரவிக்கிறார் பாதுகாப்பு படைகளில் பணியாற்றும் வீரர்களை ஒலிம்பிக்கில் பல்வேறு போட்டிகளிலும் பங்கேற்க செய்து பதக்கம் வெல்லும் வாய்ப்பை உறுதிப்படுத்த மத்திய அரசு பல்வேறு நடவடிக்கைகளை எடுத்து வருகிறது அண்மையில் முடிவடைந்த டோக்கியோ ஒலிம்பிக் போட்டியில் ராணுவ வீரரான நீரஜ் சோப்ரா ஈட்டி எறிதல் பிரிவில் தங்கம் வென்று அசத்தினார் நிலையில் மகாராஷ்டிரா மாநிலத்திற்கு இன்று பயணம் மேற்கொள்ளும் பாதுகாப்புத்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங் புனேவில் உள்ள ராணுவ விளையாட்டு கல்வி நிறுவனத்தில் ஒலிம்பிக்கில் பங்கேற்ற பாதுகாப்பு படையைச் சேர்ந்த வீரர்களை கவுரவிக்கிறார் இதில் நீரஜ் சோப்ரா உள்ளிட்டோர் கலந்து கொண்டுள்ளனர் மேலும் பயிற்சி நிறுவனத்தில் உள்ள விளையாட்டு வீரர்கள் மற்றும் பாதுகாப்பு படையினருடன் ஆலோசனை நடத்துகிறார்